நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேஸ் காலி ஆயிட்டா சாப்பாடு செய்ய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீ எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி கொடுக்கிறது நல்லது. அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வேணும்னா அவங்களே வாங்கிக்கிட்டோம். சித்ரா உக்காரு. கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு, அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் சொன்னதை செய். அம்மா கல்பனை என்ன பண்ணான்? சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் வாங்கி கொடுக்கறேன். சித்ரா நல்லவதா? ஆனா என்ன, பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவ பெரிய மகாராணி, வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டாளாம். திங்கிறது தூங்கிறது பொடிக்கிறது இதே வேலையா இருக்கா. பெருசா படிச்சு ஐயோஎஸ் ஆயி இந்த மாவட்டத்தையே ஆட்டி வைக்க போற திமிர் பிடிச்சவ. ஆனா அங்க எல்லா வேலையும் பொண்ணே பாக்குற. இதுக்கு ஒரு வழி செய்யற. என்ன பண்ணலாம்? கல்பனா கல்பனா இங்க வாமா, ஓடி வாமா. ஐயோ என் இடுப்பு பிடிச்சிருச்சே, ஓடி வா ஓடி வா கல்பனா. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ ஆ ஓடி வா. ஆ ஆ ஐயோ ஐயோ ஓடி வா மா. ஆ ஐயோ என்ன இடுப்பு பிடிச்சிருச்சு மா. அப்பா கொஞ்சம் ஹால தடச்சு விடுறியா? யாரு? நானா? ஆமா நீதான். ஆ நீ இந்த வீட்டு மருமக, நீதான் இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. இப்படி சொல்ல எந்த வேலையும் நடக்காது. இங்க பாருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேறனா வேலைக்காரி வச்சுக்கோங்க. வேலைக்காரியா? அது எனக்கு தெரியாதா? வேலைக்காரியை வச்சுக்கிட்ட உங்க அம்மா வீட்டுல இந்த சம்பளம் வரும். இங்க பாருங்க, எங்க அம்மாவை பத்தி மட்டும் பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன இப்படி கோவப்படுறா? இந்த ட்ரெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு, வேற ட்ரெண்ட்ல பேசி பாப்போம். ஏன் கல்லு இப்படி கோவப்படுற? இத்தனை நாள் இந்த வேலையில நான் தானே செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப இப்ப இடுப்பு வலிக்குதுமா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். அதுவும் இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லமா, வீடெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும்ல. அப்பதான் வந்த லட்சுமி தங்குவா. நீ நீ ஒரு லட்சுமி, இன்னொரு லட்சுமிய வர வைக்கணும்ல. தோடமா ப்ளீஸ் கல்லு. இந்த இந்த எல்லாம் இந்நேரம் இத பண்ணமா. பாத்து, எனக்கு இடுப்பு பிடிச்ச மாதிரி உனக்கும் இடுப்பு பிடிச்சிடக்கூடாது. ஆ அப்பா ஐயோ சாமி. அப்பா அம்மா,
உங்க வீட்ல நீ இப்படி எல்லாம் வேலை செஞ்சது கிடையாதுல ஆ சும்மா உட்கார்ந்து படிச்சா இப்படிதான் பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் ஆ இதோ அங்க பாரு அப்படி அப்படி நல்லா துடைச்சு விடு அங்க அங்க தான் அப்படியே அதோ அங்க அந்த கதவுக்கு பின்னாடி நல்லா அழுத்தி தொட ஆ கல்பனா அந்த கதவுக்கு பின்னாடிமா அங்க அப்பா கால் எடுங்க அது அப்படி தள்ளி போட்டு தொட இன்னும் தொடக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கால் எடு கை எடுன்னு உள்ள உள்ளமா நல்ல தொட உங்க அம்மா என் பொண்ண வேலை வாங்கினதுக்கு உன்னை எப்படி பழி வாங்கின பாத்தியா அது அதுதான் பானுமதி வேலை செய்டி நல்லா இருக்க முடியலம்மா அந்த சித்ரா தேவி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா எதுக்கு டார்ச்சர் பண்றா இனிமே என்ன அந்த சித்ரா தேவி தான் பார்த்து பாலாம் சீதாவை சுமித்ரா தான் பார்த்து பாங்களாம் இங்க வந்திருக்கால ஒரு புது கிழவி அது ரூல்ஸ் போட்டிருக்குமா ஐயோ அப்படியா எதுக்காகவா அம்மா எதுக்கெல்லாம் தெரியலம்மா அந்த சித்ரா தேவி வீட்ல இருக்கிற துணி பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து துவைக்க சொல்லிட்டா துணி துவச்சு துவச்சு கையே ஓஞ்சு போயிடுச்சுமா
இதில இருந்து எனக்கு எப்படி எஸ்கேப் ஆகணும்னே தெரியல. இத பாருமா, அந்த ரெண்டு கிழவிகளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கனா அவங்க மனசுல ஏதோ ஒன்னு இருக்கு. அதனால அந்த வசுந்தரா கிழவி போற வரைக்கும் அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேளு. சரியா? அம்மா அம்மா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாடா, எல்லா துணியும் துவைச்சு முடிச்சாச்சு. அலசி காய போட்டுட்டு வேலை முடிஞ்சிடும். என்ன, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சாச்சு அத்த. சரி, போ, போய் காய போட்டுட்டு வா. என்ன, வழக்கம் போல உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல, ஒரு வேலை பண்ணுவோமே. நம்ம வீட்டுல சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணுவோம். இங்க நடக்கிற எல்லா விஷயமும் டைரக்டாவே உங்க அம்மாக்கு வீட்டுல ரிலே ஆயிடும். வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல? சரி, காயப்படு. ஏய், அந்த துணியெல்லாம் யார் காய போடுவா? உங்க அம்மா பானுமதி வருவாளா? இல்ல அத்த, நான் தான் போடணும். என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எப்படியா காயப்படுவாங்க? இப்படி காய போடணும், புரிஞ்சுதா? சரிங்க. இதே மாதிரி எல்லா துணியும் காயப்போடு. என்ன பொண்ணு இது! எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த சித்ரா தேவி. பிரியா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வேலையை முடி. முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்ட. எந்த வேலை செஞ்சாலும் அத உருப்படியா செய்யணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்த. அம்மா
பெரியமா பசிக்குது மங்கா கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுங்களே சரிப்பா சீதா என்ன சமையல் பண்ணிட்டு இருக்க காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறாத உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்க அத்த உன்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்ப வசுந்தரா அம்மா என்கிட்ட கொடுத்திருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல அத்த இதுவரைக்கும் உனக்கு எல்லா வேலையும் சித்ரா தானே சொல்லிட்டு இருந்தா ஆமா இனிமே நான் தான் உனக்கு எல்லா வேலையும் சொல்ல போறேன் உன்னை பாத்துக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்திருக்காங்க நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் என் பேரை காப்பாத்திடுவே இல்ல கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணிக்கோ சீதா ராம்க்கு பசிக்குதான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போ இல்ல அத்த நான் சாப்பாடு கொண்டு போனா அவர் சாப்பிட மாட்டாரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா ராமும் புருஷன் தானே நீ அவனுக்கு பொண்டாட்டி தானே நீ தான் சாப்பாடு கொண்டு போய் பரிமாறணும் இல்ல நீ தான் பரிமாற இது என்னோட ஆர்டர் சீக்கிரம் சமைச்சிட்டு டேபிளுக்கு எடுத்துட்டு போ மங்கா தான சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்ன நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த மங்காவை நான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டேன் அத்தை உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் நான் போறேங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டல நீ போ நானே போட்டுக்கிறேன் பாட்டி பார்த்தா திட்டுவாங்க பரவாயில்லையா சரி போட்டு தொலை முகத்துல கறி இருக்கு தொட
இந்த பக்கம் கீழ போயிடுச்சா? நீ முகம் கழுவிட்டு வா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்லைங்க, நான் அப்புறம் துடைச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஏ ஒரு நிமிஷம், துடைச்சுக்கோ. தொட